நெல்லை அருகே பாபநாசநாதர் திருக்கோவிலின் பின்புறத்தில் கேட்டமைத்து அகஸ்தியர் அருவி மற்றும் தலையணை பகுதிக்கு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்க காரணமாக இருந்த முன்னாள் எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள பாபநாசநாதர் கோவிலை சுற்றியுள்ள சிறு குறு கடைகளால் தாமிரபரணி நதி அசுத்தமாவதாக கோரி கோவிலின் பின்புறம் கேட்டமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கேட்டமைக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அப்பகுதி மக்கள், முன்னாள் காவல் அதிகாரியான கூடலரசன் கடை வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு தராததால் மாவட்ட நிர்வாகத்திடம் பொய்யான தகவல்களை கூறி கடைகளை அகற்றியதாக குற்றம் சாட்டினர். சின்ன சின்ன வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள் கடை வைத்திருந்ததையும் அப்புறப்படுத்திவிட்டார். அடுத்து கோவிலை சுற்றி கேட்டு அமைப்பதற்கு முழு மூச்சாக மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இது போன்ற சமூக ஆர்வலர் என்று இந்த சுத்தி கொண்டிருக்கும் இந்த கூடலரசன் என்பவர் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த விக்ரமசிங்கபுரம் வாழ் பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம்.